அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/4/2024 திங்கட்கிழமை, சித்திரை 2ஆம் நாள். இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் வாழ்க்கையிலே கிடைக்க முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம், சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்று மாலை 5:01 வரை சப்தமி திதி உள்ளது, அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 5:55 வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது, அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:02 வரை சித்த யோகம் உள்ளது, அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு உங்கள் பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நாள். சுபகாரியங்களிலே பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், புது வாய்ப்புகளும் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடுவது, தேவையில்லாத விஷயங்களிலே ஆர்வம் கொள்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள். புது முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த நெருக்கடிகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டயர் மற்றும் டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் 6, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. முன் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு, வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சில வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல செய்திகளும் அங்கீகாரமும் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும்.
வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம். அல்லது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள், விரிவுபடுத்த நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல பலன்களை இன்று பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பவர்களை கோபத்தை குறித்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக போக வேண்டும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து சேரும். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும். பார்ட்டி ஹால், மினி ஹால், திருமண மண்டபம் வச்சிருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் சாமர்த்தியமாக அதை சமாளித்து விடுவீர்கள். இன்று ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். புதுவிதமான அணுகுமுறையுடன் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் போன்றோருக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும். அதே போல் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களும் நல்ல வரங்கள் கிடைக்கும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு சாதகமான தகவல்கள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். புது கடன், பழைய கடன் விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. இதேபோல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு முருகன் பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாராசி என்பவர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டு நிற்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிகராசி என்பவர்களே, திடீர் செலவுகள் வருகின்ற நாள். செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்கு மேல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும்.
டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். வாய் வார்த்தைகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், குழந்தைகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கவும் தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே PR அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திடீர் பணவரவு அல்லது திடீர் யோகங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாணவர்கள், குறிப்பாக IAS, IPS, IFS படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி அன்பர்களே, நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நன்மைக்கு என்று இருக்க வேண்டிய நாள். அதே போல் பண விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லோன், ஹவுசிங் லோன் அல்லது பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள், நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சுபாரியங்களிலே பங்கு பெற்ற அல்லது பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களை, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. 7.5 சனி காலமாக இருப்பதனால் பண விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு, பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் ஆசிரியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பார்ட் டைம் ஜாப் செய்பவர்களுக்கு, பார்ட் டைம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நல்ல பலன்களை இன்று நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. IT துறை சார்ந்த ஊழியர்கள், IT, டெலிகாம், BPO, KPO, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு பொது வாய்ப்புகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கின் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நாடு திரும்புவதற்கும் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில சங்கடமான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று காலை நேரத்திலே வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய புது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், ஆனந்தமான, மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல
ஸ்ரீ சரவேஸ்வரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.